Schokofuhre. டாடிய மிஸ் பண்ணுவியா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லிவ் வித் மீ இன் ஜப்பான். மக்களே, குட் மார்னிங். இன்னைக்கு தான் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம். அண்ட் காலையில் எழுந்து ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. அண்ட் பேக்கிங்கும் ஆல்மோஸ்ட் டன். செக் பண்ணிகிட்ருக்கேன் என்னென்னலாம் எடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டில் என்னை வந்து காரில் ட்ராப் பண்ண போகிறாங்க. ஸோ இன்றைக்கி காலையில் 11:00 வந்து ஃப்ளைட்டு. ஸோ மார்னிங் எல்லாம் கிளம்பியாச்சு. ரொம்ப டென்ஷனாக பதட்டமாக இருக்குது. ஆல்ரெடி தனியாக போயிருக்கேன், பட் இருந்தாலுமே ஒவ்வொரு தடவை போகும்போதுமே ஒவ்வொரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அண்ட் ஒவ்வொரு ஏர்லைன்ஸும் வேறு. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்க போதுன்னு தான் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேக்கிங் ஃபைனல் செக்கிங் எல்லாமே டன். ஸோ பார்த்தீங்கன்னா 3 லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறோம். ஒன்று வந்து கிருஷிவுக்கு, அப்புறம் 2 பெரிய லக்கேஜ். ஹேண்ட் பேகேஜ் 2 பேருக்குமே இருக்குது. அது போக ஹேண்ட்பேகு. ஸோ எல்லாமே பேக் பண்ணியாச்சு. ஓரளவு செக் பண்ணிட்டு மெயினான திங்ஸ் எல்லாம் பாஸ்போர்ட்டு, ரெசிடென்ட் கார்டு அதெல்லாம் செக் பண்ணியாச்சு. ஸோ இது வச்சு ட்ராவல் பண்ணலாம். இதுக்கு மேலே மிஸ் ஆன ஐட்டம்ஸ்லாம் அவர் வரப்போ எடுத்துகிட்டு வருவார். நான் இந்தியாவில் எங்கே போகிறேன் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். இங்கே ஜப்பான் டோக்கியோலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு இல்லைனா வேறு இன்டர்நேஷ்னலுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 2 ஏர்போர்ட் இருக்குது, நரிதா அண்ட் ஹனிடா. ஹனிடாவில் வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டடாக தான் சர்வீஸ்லாம் இருக்கும். அதுவே வந்து நரிதா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஏர்போர்ட்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸும் கனெக்டிவிட்டியும் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து போகிறது வந்து நரிதா ஏர்போர்ட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து வந்து ஒரு 1.5 hours ஜேர்னி மாதிரி இருக்குது. ஹனிடா ஏர்போர்ட் வந்து கொஞ்சம் கிட்டேயாக இருக்கும். இன்றைக்கி வந்து நரிடாக்கு போகிறோம். ஸோ மார்னிங் 8:00 காரில் வந்து போர்ட் பண்ணியாச்சு. இங்கே ஏர்போர்ட் ரீச் ஆகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 9:30 ஆகிடும். கிருஷி, எங்கடா போகிற? நல்ல சவுண்டு சொல்லு. இந்தியா. இந்தியா போக போறியா? ஹாப்பியா? தாத்தா பாட்டி வேற யார் இருக்கா? சித்தி இருக்காங்களா? ஸ்ரீவத்சன். இன்னொரு பெங்களூர் தாத்தா, பெங்களூர் பாட்டி. கடகடன்னு சொல்லு. அத்தை பாவான்னு சொல்லுவியே, ஞாபகம் இருக்கா எல்லாரையும்? ஷாலினி, ஷாலினி அக்கா, கீர்த்தி அக்கா, சுதர்ஷன் அண்ணா. உனக்கு எத்தனை சித்தப்பா இருக்காங்க? போன வாட்டி போனப்ப குட்டி பையனா, இப்ப வளர்ந்துட்டப்ப எல்லாமே மெமரியில வச்சுக்கணும். சரியா? ஓகே, பை பை. ஸோ கொஞ்சம் தூரம் சிட்டியிலேருந்து வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் ஏற போகிறோம். ஸோ இந்த ஹைவே ரோட்லாம் நம்ம வந்து ஏறணுன்னா எங்கேயுமே அப்படியே நம்ம நினச்ச நேரத்துக்கு வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. அங்கங்கே ஸ்டாப் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ ஏர்போர்ட் போகிறதுக்கான ஹைவேஸ் வந்து பிடிச்சிட்டோம். ஸோ மார்னிங் 8:00 ஸ்டார்ட் பண்ணுறனால பிரேக்ஃபாஸ்ட் வந்து வீட்டில் சாப்பிடல. ஏர்போர்ட்டில் போயிட்டு டைம் இருந்தால் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கும் வந்து ஒரு சேஃப்டிக்காக, அதுவும் கிருஷிவுக்கு மெயினாக, கொஞ்சம் இட்லி வந்து பேக் பண்ணியிருக்கேன். அண்ட் அதே மாதிரி லாஸ்ட் பிளாகில் வந்து பவுடர் சட்னி செஞ்சுருப்பேன் இல்லையா, ஸோ அந்த சட்னி தான் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கேன். அது பேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ட்ராவல் அப்பெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம ஊர் டோல் மாதிரி தான், இங்கேயும் வந்து ஹைவேஸ் டோலெல்லாம் பே பண்ணிவிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் போன அன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோட்வேஸில் வந்து டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு.
ஸோ நரிட்டா ஏர்போர்ட் கனெக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினில் போகலாம், இல்லைனா வந்துட்டு பஸ்ஸில் போகலாம், ஹைவே பஸ்ன்னு இருக்குது, இல்லைனா நீங்கள் அந்த மாதிரி கார் இருந்துச்சுன்னா கார்லேயும் கூட போகலாம். பட் ரோட்வேஸில் போகிறப்ப டிராஃபிக்கும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. எப்போ வந்து டிராஃபிக்காக இருக்குன்னு சொல்லவே முடியாது. இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கத்து லேனில் வந்து ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்குது. ஸோ எப்போவுமே ஏர்போர்ட் போகிறப்ப ட்ராவல் டைம் அதோடு சேர்ந்து ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் ஏர்லியராகவே பஃபரிங் டைம் மாதிரி கொஞ்சம் வச்சுக்கிட்டா பெட்டரு. ஏன்னா எப்போ டிராஃபிக் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அவ்வளோதான் வந்தாச்சு. ஒரு 2-3 மினிட்ஸில் ரீச் ஆயிடுவோம். எங்களுக்கு டெர்மினல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெர்மினல் 2 வந்து நாங்கள் வந்து போர்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கேயே வந்து நரிட்டா ஏர்போர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2-3 டெர்மினல்ஸ் இருக்குது. ஸோ நம்ம டெர்மினலும் செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி போனோம். ஏன்னா ஒவ்வொரு டெர்மினலுக்கும் இன்னொரு டெர்மினலுக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஏர்போர்ட்டில் இறங்கியாச்சு. லக்கேஜ்லாம் வந்துட்டு இந்த கேரேஜில் வந்து ஏற்றிட்டு போயிட்டுருக்கேன் நடந்து. அவர் வந்து கார் பார்க் பண்ணிட்டு வர போயிருக்காரு. ஸோ இதுதான் நரிட்டா ஏர்போர்ட் மக்களே. அவ்வளோவா இன்னும் கூட்டம் இருக்கிற மாதிரி தெரியல, பட் செக்இன் பண்ணுறப்ப தான் தெரியும். ஸோ இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, ஏர்போர்ட்லேயே வந்து கரன்சி எக்ஸ்சேஞ்ச் இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த கவுண்டரில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வேணும், எந்த மணி வேணுமோ அதை வந்து அந்த வேல்யூ படி, இப்போ கரண்ட் வேல்யூ படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ எல்லா கண்ட்ரீஸும் வேல்யூஸ்லாம் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ இங்கே வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். கூட்டம் வந்து இங்கே ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. ரொம்ப ரஷ்ஷாகவும் இல்லை. ஏன்னா நம்ம வீக் டேஸில் தான் வந்திருக்கோம். பட்டு கிட்டே போய் பார்ப்போம் செக்இன்ல எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. செக்இன் க்யூவு இங்கே கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்குது. டைம் ஆக ஆக பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்குது நம்மளோட செக்இன் அந்த இந்த கவுண்டரில். இப்போ தான் பாதி தூரம் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு பின்னாடி திரும்பியும் நான் இன்ன வரைக்கும் திரும்ப க்யூ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எனக்கு முன்னாடியுமே அவ்வளோ க்யூ இருக்குது. இத்தனைக்கும் இது வந்து வீக் டேஸ் தான். நாம் இன்றைக்கி எந்த ஏர்வேஸில் போகிறோன்னு சொன்னேன் நான் உங்ககிட்ட. நம்ம வந்து இன்றைக்கி ஸ்ரீலங்கன் ஏர்வேஸில் போகிறோம். ஸோ அந்த கவுண்டரில் தான் நிற்கிறேன். ஸோ எனக்கு வந்து செக்இன் பண்ணி எனக்கு டிக்கெட் வந்து ரெடியாக இருக்குது. ரிசீவ் மட்டும் டிக்கெட் வாங்கணும், அண்ட் பேக்கேஜ் எல்லாமே போடணும். லாஸ்ட் டைம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் இருந்திருக்கும். இந்தியாவுக்கு வரேன்னு சொல்கிறேன். ஜப்பான்லேருந்து நீ போறியா? சரி ஓகே. லாஸ்ட் டைம் இல்லை, இந்த 2 இயர்ஸாக கோவிட் வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா பயங்கர கடியாக இருக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கே. நம்மளோட பாஸ்போர்ட்டு அதுக்கப்புறமா ரெசிடென்ட் கார்டு இதெல்லாம் போக நம்ம நிறைய டாக்குமெண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவாக எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கும். பட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் இல்லை, நம்ம யூஸ்வலாக போகிற மாதிரி போகலாம். அண்ட் இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி எந்த ரெகுலேஷனும் இல்லாமல் நான் ட்ராவல் பண்ண போகிறது இப்போ தான். இதான் கோவிட்க்கு அப்புறம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் ட்ராவல் பண்ண போகிறேன். அது கோவிட் வரத்துக்கு முன்னாடி எல்லாருமே டிராவல் பண்ணிருப்பாங்க. கோவிட் வந்து முடிஞ்சக்கப்புறம் நான் இப்பதாங்க போறேன். இங்கே ஜப்பானில் ஏர்போர்ட்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட அக்கம்பனி பண்ணுறவங்க, அதாவது ட்ராவல் பண்ணாமல் நம்ம கூட வரவங்க வந்து செக்இன் வரைக்குமே வரலாம். அதனால தான் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து செக்இனில் கூட இருக்காங்க. இந்தியாவில் நிறைய ஏர்போர்ட்ஸில் ட்ராவல் பண்ணுறவங்க தவிர மற்றவங்க யாரும் ஏர்போர்ட்குள்ளே கூட வர முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஜப்பானில் எனக்கு இந்த சர்வீஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா அவரே வந்து செக்இன் பண்ணுறனால எனக்கு பாதி டென்ஷன் வந்து இருக்காது. அவ்வளவுதான் இனிமே செக் இன் மூவர் நெக்ஸ்ட் கேட்டுக்கு போக வேண்டியதுதான். ஸோ பைலட்டு அப்புறம் ஏர் ஹோஸ்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க, நம்ம இவங்களோட தான் டிராவல் பண்ண போகிறோம். எல்லாருமே வந்துட்டாங்க.
ஓகே பாய் பாய் ஊருக்கு போயிட்டா அப்படின்னு ஆட்டம் போடாதீங்க அப்போ எல்லாத்தையும் அலசி ஆரம்பிச்சிட்டாங்க செப்பல் சத்தம் கேட்கவும் செப்பல்லாம் வந்து எடுத்து பார்த்தாங்க ஸோ ஒரு வழியாக செக்யூரிட்டி செக் முடிஞ்சாச்சு நெக்ஸ்ட் இனிமேல் கேட்டுக்கு போக வேண்டியதுதான் வாங்க போகலாம் ஸோ நம்ம கேட் வந்து 66 இந்த சைடு தான் போடும் வாங்க போகலாம் அடுத்தது வந்து இமிக்ரேஷன் ஓகே கம் ஆன் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இமிக்ரேஷனில் இந்த ஃபார்ம் இருக்கும் ஸோ இதில் வந்து அரைவல் டிபார்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் நம்ம வந்து இங்கே நம்மளோட பர்டிகுலர்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜப்பானுக்கு திரும்ப ரிட்டர்ன் வரணுமா அதுதான் வந்து மெயின் ஆப்ஷன் அவங்க நம்ம ரிட்டர்ன் வரப்போ இந்த ஃபார்ம் இருந்துச்சுன்னா செக் பண்ணுவாங்க ஸோ ரெசிடென்ட் கார்டு வேணும் லாஸ்ட் டைம் வந்து ரெசிடென்ட் கார்டு மறந்துட்டேன் அதுக்கும் இவங்க ஒரு ப்ரொசீஜர் வச்சுருந்தாங்க பட் பயங்கர டென்ஷன் ஆகிடுச்சு ஃப்ளைட்டே போர்ட் பண்ண முடியாதோ அப்படின்னு நினச்சிட்டேன் அது வேறு கோவிட்ல டைம் வேறு ஸோ அது ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப ரேராக தான் ஃப்ளைட்லாம் இருந்தது ஸோ இமிக்ரேஷனில் வந்துட்டு நான் அந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டு செக் பண்ணி முடித்தாச்சு ஜப்பானுக்கு ரிட்டர்ன் ஆகுறோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மில் தான் வந்து செக் பண்ணுவாங்க ஸோ அதை மறக்காமல் இமிக்ரேஷனில் வந்து ஃபில் பண்ணிடுங்க இங்கே நிறைய டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ்லாம் இருக்குது பாருங்கள் ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து சீக்கிரமாக செக்இன் பண்ணிவிட்டு இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இங்கேயே வந்து நீங்கள் சோவினியர்ஸு என்ன வேணால் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டியூட்டி ஃப்ரீ ரொம்ப தூரம் நடந்து வந்தோம் கேட்டுக்கு இப்போ நம்ம கேட் ரீச் ஆகிட்டோம் இன்னும் கொஞ்ச நேரில் வந்து போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க எல்லாருமே வந்துட்டாங்க நம்ம ஏற போகிற ஃப்ளைட் வந்து இது தான் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த இதுக்கு அந்த சைட்டு இருக்குது ரிஷி வண்டியா லக்கேஜ் தூக்க முடியலையா உன்னால் சொச்சோ சரி ஓகே நம்ம ஃப்ளைட்டில் போய் வச்சிடலாம் சரியா ஃப்ளைட்டு அங்கே இருக்குது பார் இதுதான் நம்ம ஃப்ளைட்டு இப்போ வந்து அவங்க கூப்பிடுவாங்க சரியா அவங்க கால் பண்ணதும் நம்ம போகணும் ஓகே போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போர்டுன்னா ஏற போகிறோம் Okay, flight. Come. Hello. Hello. Welcome on board. I've got a bunch of seat numbers. Yeah. 56A, go down this seat, please. Okay. I might come to check your camera later. Yeah, okay. That's nice, guys. Yeah, thank you. No. Don't be afraid. Go. So, flight board பண்ணியாச்சு இன்னும் 10 minutes flight வந்து ஸ்டார்ட் ஆக போகுது எல்லாமே செட்டில் ஆகிட்டோம் லக்கேஜ்லாம் வச்சுட்டு அண்ட் சீட் பெல்ட்டும் மாட்டிக்காச்சு தெரியல டேக் ஆஃப் அப்போ பார்க்கலாம் கிருஷி பயப்படுறா இப்போல்லாம் எல்லாம் ஒழுங்காக தான் சொல்லிட்டு இருக்கான் அனௌன்ஸ்மெண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இங்கே தமிழ் வார்த்தைகளை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரெண்டு பேர் தான் உட்காந்துருக்கோம் இந்த சீன் நல்லா இருக்குல்ல கேபின் மேனேஜர் நிஷாந்த் மெண்டிஸ் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் தி கேபின் க்ரூ வெல்கம் டு கொலம்போ இஸ் 8 hours and 40 minutes இவ்விமானத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் இன்னும் சற்று நேரத்தில் நாம் புறப்பட தயாராக உள்ளோம்
ரிஷி வந்து டேக் ஆஃப் பண்ணுற வரைக்கும் சும்மா அது இதுன்னு ஏதோ சவுண்டெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தான். பட் லாஸ்ட் டைம் பயங்கரமாக அழுதான், இந்த வாட்டி அழலை, பயப்படவும் இல்லை. அண்ட் டேக் ஆஃப் பற்றியும் சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்துச்சு டேக் ஆஃப். ரொம்ப பயமாக இருக்கிற மாதிரி, ஷேக்கினஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே ஃபீல் ஆகலை. பேசுறது ஸோ இப்போ டேக் ஆஃப் ஆகிடுச்சு, இனி 8 hours இந்த மாதிரி தான் ட்ராவல் பண்ணணும். என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மூவிஸ்லாம் இருந்தது, சில கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி மூவியும் இருந்துச்சு. கிறிஸ்டியூக்காக தான் வந்து போட்டு விட்டுட்டுருக்கேன். குட்டிஸை கூட்டிகிட்டு போகும்போது ட்ராவல் டைம் ஃபுல்லாக அவங்கள எங்கேஜிங்காக பார்த்துக்கிறது தான் வந்து மெயின். கொஞ்சம் நேரம் தூங்குவாங்க, பட் மற்ற டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது அவங்களுக்கு பிடிச்ச மூவிஸ் இல்லைனா வந்து டேப் ஃபோன்லேயே கூட நம்ம அவங்களோட ஃபேவரட் கேம்ஸ் இல்லைனா மூவிஸ் அது எல்லாத்தையுமே கூட நம்ம வந்து ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது பெட்டரு. அப்போ தான் அவங்களுக்கும் வந்து போர் அடிக்காமல் ட்ராவல் போகும். வெயில் அடிக்க போலடா, வெயில் அடித்தா இங்கே வந்துடுறேன். ஸோ திடீர்னு ஏர் ஃபோஸ்டர்ஸ்லாம் ஏதோ கொடுத்துட்ருந்தாங்க, என்னன்னு பார்த்தா தண்ணி. அது அவங்க ப்ரொவைட் பண்ணுற விதம் தான் சூப்பராக இருந்துச்சு. ஜக்கில் வந்து வாட்டரை வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃப்ளைட் ஏறி கிட்டத்தட்ட 1 hour 2 hours ட்ராவல் பண்ணியிருப்போம். அடுத்து மீல்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, லஞ்ச் டைம் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கிட்ஸ் மீல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன், அப்புறம் டெசர்ட் மாதிரி. அவனுக்கு சைல்டு மீல் தான் வந்து ஆப்ட் பண்ணியிருந்தோம், பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜும் இருந்துச்சு, கொஞ்சம் ப்ரான் அந்த மாதிரிலாம் இருந்த மாதிரி இருந்துச்சு. தெரில கிருஷி அதை சாப்பிடுவானான்னு தெரில, சாலட் மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பட்டர், அப்புறம் மில்க் சிரப்பு, அப்புறமா ரைஸ், அதோட சேர்ந்து சிக்கன், அப்புறம் வெஜிடபிள்ஸ், அதெல்லாம் தான் அவனோட மீல்ஸ், கம்ப்ளீட் மீல் அது. என்னை பொறுத்த வரைக்கும் அவன் கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டுக்கிட்டாலே எனக்கு கொஞ்சம் ஓகே தான், ரைஸ் மட்டும் சாப்பிட்டா கூட ஓகே தான். அப்புறமா என்னோடய மீல்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி சாலடு, ஃப்ரூட்ஸு, பன்னு. சாலடில் வந்து பார்த்திங்கன்னா கார்ன் எல்லாம் போட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப எம்மியாக இருந்துச்சு. அப்புறம் மில்க் சிரப்பு அதெல்லாமே இருந்துச்சு. அப்புறம் மெயின் மீல்ஸ் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ரைஸ், அதுக்கப்புறம் அதில் வந்து சன்னா தால், ரெண்டு வகையான சைட் டிஷ் இருந்துச்சு. ஸோ அவனை வந்து கொஞ்சம் மூவி பார்த்துட்டு அவனாகவே கொஞ்சம் சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வச்சேன். அண்ட் நானுமே வந்துட்டு என்னோடய மீல்ஸையும் வந்து சாப்பிட்டேன். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் அவ்வளோ தூரம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, பட் நல்லா இருந்துச்சு, ஃபில்லிங்காக இருந்துச்சு. நானுமே அப்படியே கொஞ்சம் மூவி பார்த்துட்டே சாப்பிட்டேன். எனக்கு வந்து ஏதோ பழைய படம் பார்க்கணும் போல் தோணுச்சு, அதனால சிவாஜி மூவி போட்டுட்டு அது இருந்தது அந்த படமும் சரின்ட்டு அந்த மூவியை அப்படியே போட்டு விட்டுட்டு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். கிருஷி வந்து ஒரு 10 minutes ஒருக்க மூவியை மாற்றிட்டே இருந்தான். இப்போ வந்து அவன் அவதார் பார்த்துட்டு இருந்தான். ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டான், அவனாவே சாப்பிட்டான். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஃபீட் பண்ணேன். ஸோ ஓரளவுக்கு சாப்பிட்டான். அதுக்கப்புறம் ஃபைனலாக இப்போ வந்து டெசர்ட் சாப்பிட்டுட்ருக்கான். டெசர்ட்டுமே அவனுக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீ அண்ட் காஃபி வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. அது ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. மெயினாக வந்துட்டு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் அப்படிங்கிறதுனால சிலோன் டீ வந்து ப்ரொவைட் பண்ணாங்க, அண்ட் காஃபியும் ப்ரொவைட் பண்ணாங்க. எனக்கு காஃபி தான் ரொம்ப பிடிக்கும், பட் சிலோன் டீ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, செம ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. பட் என்ன, அதனால எனக்கு கொஞ்சம் நேரம் வரைக்கும் தூக்கம் வரல, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆனேன். கிருஷியும் வந்து கொஞ்சம் டிவி பார்த்துட்டு அவனும் தூங்கிட்டான். கொஞ்சம் நேரம் கிருஷி தூங்கி எழுந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரீன்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது, அதிலலாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு இருந்தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளைட் வந்து எங்கே இருக்குது, எங்கே போயிட்டுருக்கோம், எங்கேருந்து எங்கே போகிறோம், அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா ஜூம் இன் பண்ணி ஜூம் அவுட் பண்ணி பார்க்கும்போது குளோப்லேயே நம்ம எங்கே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வியூ தெரிஞ்சுது. அது ஸோ அந்த மாதிரி கிருஷி கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு இருந்தான்.
அண்ட் கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் லைட்டாக குளிர்ற மாதிரி இருந்துச்சு. நான் வந்து என்னோடய ஜாக்கெட் வச்சுருந்தேன், அதை வியர் பண்ணியிருந்தேன். அண்ட் கிருஷிவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனோட பிளாங்கெட் வந்து அவனுக்கு போட்டு விட்டேன். கொஞ்ச நேரம் அவனை வந்து தூங்க வச்சுட்டு இருந்தேன். நல்லா என்ன சொல்றது, ஆஃப்டர்நூன் டைம்ல நாங்கள் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருமே ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணிட்டோம். ஏரோப்ளைன்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டார்க்காக இருந்தது. பட் எங்களுக்கு பின்னாடி இருந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏதோ எழுதிட்டோ படிச்சுட்டோ இருந்தாங்க. ஸோ அதனால் அவங்க மட்டும் அவங்களோட ஸ்க்ரீனை வந்து ஹாஃப் ஓப்பனில் வச்சுருந்தாங்க. ஸோ வெளிச்சம் வந்து வந்துட்டே தான் இருந்தது. எனக்கு அது கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா நான் எந்த ஒரு ட்ராவல் அப்பையும் எனக்கு அவ்வளோவா தூக்கம் வராது, பஸ் ஆகட்டும் இல்லைனா ட்ரெயின் ஆகட்டும். ஸோ அதே மாதிரி தான் ஃப்ளைட்லேயும் வந்து எனக்கு அவ்வளோவா தூக்கம் வரல. அதுவும் இல்லாமல் கிருஷி வேறு டேக் கேர் பண்ணிக்கணும், அந்த தாட்லேயே வந்துட்டு எனக்கு தூக்கம் சரியாக இல்லை, டிஸ்டர்ப் ஸ்லீப்பாக தான் இருந்தேன். அதில் அந்த வெளிச்சமும் எனக்கு கொஞ்சம் இருந்ததா. ஸோ அதனால் நான் தூங்கலை அவ்வளோ சரியாக. ஸோ அப்பப்போ ஏதாவது மூவி பார்த்துட்டு இல்லைன்னா ஃப்ளைட் எங்கே போகுது அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்துட்டே இருந்தோம். இப்போ எங்கள் ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா வியட்நாம் மேலே போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி அப்பப்போ ஃப்ளைட் எங்கே போகுது அப்படின்னு செக் பண்ணிவிட்டு இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது, எந்த ரூட்டில் போகுது, இதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. ஈவினிங் திரும்பியும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மீல் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி கொஞ்சம் மீல் மாதிரி தான் சொல்லணும் இது. ஸோ இதுலேயுமே வந்து ஃப்ரூட் சாலடு அப்புறம் வெஜிடபிள் சாலட் எல்லாத்தையும் சேர்ந்து மெயின் கோர்ஸ் வந்து கிருஷிவுக்கு சைல்ட் மெனுவில் அவனுக்கு வந்து பாஸ்தா இருந்தது. ஸோ பட் இந்த பாஸ்தா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஹார்டாக இருந்துச்சு, அவனால் சாப்பிடவே முடியல. அவன் சுத்தமாக சாப்பிடவே இல்லை, ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் சாப்பிட்டான். அப்புறம் எனக்குமே வந்து ஃப்ரூட்ஸு எல்லாமே வந்துச்சு. அண்ட் இந்த டிஷ் வந்து ரொம்பவே புதுசாக இருந்துச்சு. இது வந்து என்ன, இடியாப்பம் வந்து ஏதோ மசாலாவில் பிரட்டி எடுத்த மாதிரி இருந்துச்சு. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ இப்போ தான் நான் இந்த டிஷ்ஷை வந்து ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். இது என்ன அப்படின்னு தெரியல. நான் ஆக்சுவலாக யூஸ்வலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ரைஸ் அண்ட் என்ன சொல்கிறது அதோடய சைட் டிஷ் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க ஏதாச்சும், அந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நல்லா இருந்துச்சு, சாப்பிட்டாச்சு. ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கடலுக்கு நடுவில் தான் வந்து போயிட்டுருந்துச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்தா ஃபுல்லாக ப்ளூவாக நிறைய இடத்துல தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக கடலுக்கு மேலே தான் வந்து பயணிச்சிட்ருந்தோம். இப்போ வந்து க்ளவுடியாக இருக்குது, ஸோ அதனால் தெரியல அவ்வளோவா. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுத்தோம், மாதிரி பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் இப்போ வந்து ரீச் ஆக போகிறோம் கொழும்புக்கு. எஸ் நான் வந்து வயா ஸ்ரீலங்கா தான் வந்து புக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்தியாவுக்கு போகிறதுக்கு எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கு. இந்த ஃப்ளைட்டு ஸ்க்ரீன்லேயே வந்து பார்த்திங்கன்னா கேமரா ஃபெசிலிட்டியும் இருக்குது. அதாவது ஃப்ளைட்டோட ஃப்ரண்ட்டில் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃப்ளைட்டோட ரூட்டை அப்படியே நம்ம லைவாக பார்க்கலாம், நம்ம ஃப்ளைட் எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நாங்கள் கொஞ்சம் பார்த்தோம். ஸோ இப்போ க்ளவுடுக்கு நடுவில் பாஸ் பண்ணி போகும்போதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நம்ம விண்டோலேயும் பார்க்கலாம், அதே சமயம் நம்மளோட ஸ்க்ரீன்லேயும் வந்து பார்க்கலாம், க்ளவுடு அப்படியே தெரியும். ஸோ கிருஷிவுக்கு அதை தான் வந்து காட்டிகிட்டு இருந்தேன், நம்ம இப்போ க்ளவுடு நடுவில் போயிட்டுருக்கு நம்ம ஏரோப்ளேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன். இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்குது நாங்கள் லேண்ட் ஆகிறதுக்கு. அரௌண்ட் 5 o'clock வந்து கொழும்புக்கு ரீச் ஆகிடுவேன். ஸோ லேண்டிங் அப்போ கேமரா பார்த்தனால கரெக்டாக அந்த ரன்வேலாம் எங்களுக்கு தெரிஞ்சுது, சிக்னல் எப்படி கிடைக்குது, ஃப்ளைட் எப்படி லேண்ட் ஆகுது எல்லாமே பார்க்க முடிஞ்சுது.
ஸோ நான் இப்படி ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ கொழும்பு ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆயாச்சு. டீ கடை. ஸோ மக்களே, 8.5 hours ஜேர்னி முடிஞ்சு இப்போ கொழும்பு ஏர்போர்ட்டில் இருக்கேன். எனக்கு நெக்ஸ்ட்டு ஃப்ளைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுக்கு நெக்ஸ்ட் நாளைக்கு காலையில் தான் எனக்கு வந்து ஃப்ளைட் இருக்குது. ஸோ நைட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நான் கொழும்பு ஏர்போர்ட்டில் தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். ட்ரான்ஸிட் விசாவுக்கு அப்ளை பண்ணியிருக்கலாம், பட் கிறிஸ்டிவை வச்சுட்டு போயிட்டு நாளைக்கு காலையில் ஏர்லி மார்னிங் திரும்ப ஏர்போர்ட்டுக்கு வந்து செக்இன்லாம் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு என்னால் போர்ட் பண்ண முடியுமா, கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு தான் ட்ரான்ஸிட் விசாவுக்கு அப்ளை பண்ணலை. கிட்டத்தட்ட 12-15 hours போல் இந்த ஏர்போர்ட்குள்ளேயே தான் வந்து நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். நான் என்ன பண்ண போகிறேன் அண்ட் அதே மாதிரி இந்தியாவில் எந்த ஊருக்கு போகிறேன், மேபி என்னை ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணுறோம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் புது ஃபாலோவர்ஸ் இருக்கீங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்தியாவில் எந்த ஊருக்கு போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்டே டியூன்டாக இருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். ஸோ இந்த ஏர்போர்ட்டில் ஒரு நாள் ஃபுல்லாக என்ன பண்ண போகிறேன்னு